ஜஸாகுமுல்லாஹு கைரல் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ், அற்புதமான ஒரு சிறப்பான உரையை நமக்கு தந்திருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ். சில நேரங்களில் நாம் கண்கலங்கினோம். ஒரு சின்ன ஒரு தோழருடைய தோளில லேசாக தட்டியதற்காகவே ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரண்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட போது, அப்படியெல்லாம் நமக்காக வாழ்ந்த அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சக்கராத்து உம்மத்திற்கு வரக்கூடிய அனைத்து சக்கராத்து வேதனையும் என் தோளில் நான் தாங்கிக் கொள்கிறேன், என் உம்மத்திற்கு சக்கராத்து வேதனையை கூட லேசாக்கிவிடும் என்று கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் வருகிறது. அதை முன்னிட்டு இங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களிடத்திலும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இன்ஷால்லாஹ் என்ன, ரபியுல் அவ்வல் 12 வந்து ஒரு 35 நாள் சுமார் இருக்கிறது, ஒரு 35 நாள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இன்ஷால்லாஹ் நீங்கள் இங்கே வந்திருக்கிற அனைவரும் எத்தனை சலவாத்துகள் ஓத வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் 100,000 சலவாத்தாவது ஓதி முடிக்கும் என்பது ஒரு டார்கெட், ஒரு திட்டம். ஆனால் அவ்வளோ முடியாட்டாலும் ஒரு ஃபேமிலி சேர்ந்து முடிக்கலாம். ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து 100,000 செலவாத்து ஓதலாம் ரபியுல் அவ்வல் 12க்குள்ளே முடியும் இன்ஷால்லாஹ். ஒரு நாளைக்கு ஒரு 3000, சுமார் 3000 செலவாத்து ஓத வேண்டியிருக்கும். குடும்பத்தில் 5 பேர் 10 பேர் சேர்ந்து கூட என்ன செய்யலாம், அதை முடிக்கலாம். அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் அதை இத்தனை செலவாத்துகள் முடிக்க வேண்டும் என்று ஓதி ஓதி அன்னைக்கு குறித்து வரணும். குறித்து வந்து இன்ஷால்லாஹ் உங்களுக்குள்ள அந்தந்த மஹல்லாவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இங்கே வந்து இங்கே மதரசா இமாம் கஸ்ஸாலியை சேர்ந்த மக்களுக்கும் நான் குறிப்பாக கேட்டுக்கொள்வேன். இன்ஷால்லாஹ் வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம் அடியேனும் உங்களுடைய துவா பரக்கத்தினால் உம்ரா செய்ய இருக்கிற காரணத்தினாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய ரவுதாவிலே வைத்து நீங்கள் ஓதிய அத்தனை செலவாத்துகளையும் நான் முன்வைக்க இருக்கேன் இன்ஷால்லாஹ். அதனால் இந்த பகுதி மக்கள் இன்னையிலிருந்து செலவாத்தி ஓத தொடங்குங்கள். ஓத தொடங்கி அவ்வப்போது இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அனுப்புங்க, யார் யார் எவ்வளோ ஓதிருக்கீங்க அனுப்பிட்டே வாங்க, மொத்தமாக குறித்து வர்றோம். ஒரு லிஸ்ட் தயாராகிரும், அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய ரவுதாவுக்கு முன்னால் வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களே உங்களுக்காக இன்னென்ன மக்கள் இன்னென்ன பேருள்ள மக்கள் உங்களுக்காக இத்தனை செலவாத்துகளை தந்திருக்கிறார் என்று சொல்லி செலவாத்து ஓதி அடுத்த நிமிடமே மலாய்க்கத்துகளால் எத்தி வைக்கப்படும், அது வேறு விஷயம். ஆனாலும் உங்கள் சார்பாக இந்த மதரசாவின் சார்பாக அடியேன் அங்கே எத்தி வைத்து உங்கள் சலாமையும் எத்தி வைக்க இன்ஷால்லாஹ் நான் தயாராக இருக்கிறேன். இன்ஷால்லாஹ் நீங்கள் அந்த ஒரு திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் இங்கே யாரெல்லாம் உம்ரா செய்ய இருக்கிறீர்களோ, உஸ்தாத் சலீமன் பை அவர்கள்லாம் இந்த வரக்கூடிய மாதம் உம்ரா கூடிய போகக்கூடிய பெரிய பாக்கியம் இருக்கிறது. அதனால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உங்களிகளும் அதை செய்து கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இதான் விஷயம். நன்றி இல்லை, சரி சிறப்பாக உரையை தந்த உஸ்தாத் சையீத் மூலானா முர்சி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் அழைத்து வந்த ஹாஜி முஸ்தபா கமான் முஸ்தபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே போல பெரும் திரளாக பல பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், ஜமாத்தார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாகுமுல்லாஹு கைரல் ஜஸா. بسم الله الرحمن الرحيم. اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم لا احصي ثناء عليك انت كما اثنيت على نفسك. اللهم لك الحمد من السماوات ومن الارض ومن ما بينهما ومن ما شئت من شيء بعد. وسبحان الله حين تمسون وحين تصبحون وله الحمد في السماوات والارض وعشيا وحين تظهرون. يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ويحيي الأرض بعد موتها وكذلك تخرجون. ولله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.
اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا ويسر أمورنا وأمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم سلمنا من آفات الدارين وارزقنا زيارة الحرمين وارزقنا شفعة سيد الكونين محمد صلى الله عليه وسلم اللهم أظلنا تحت ظل عرشك يوم لا ظل إلا ظلك ولا باقي إلا وجهك واسقنا من حوض نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم شربة هنيئة مريئة لا نرضى بعدها أبدا اللهم ارزقنا حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك يا الله يا رحمن يا رحيم يا رب بالمصطفى بلغ مقاصدنا وتقبل دعانا واسمح لنا ما مضى يا واسع الكرم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله Sallallahu alaihi wasallam.
Terima kasih.